காலம் தொடங்கினதிலிருந்து இந்தியா முழுவதும் வெயில் சுட்டரித்து மக்களை வாட்டி வதைத்து வருது. இதைவிட வெயில் கூடுதலாயிருக்கும் காலமாக கருதப்படுற அக்னி நட்சத்திர காலம் தற்போது இந்தியாவில் தொடங்கியிருக்கு. அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வாட்டி வதைத்த வெயில் அக்னி நட்சத்திர காலத்துல அபாய அளவை தாண்டும்னு எச்சரிக்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள். இந்தியாவில் அபாய அளவை தாண்டி வெயில் வாட்டி வதைக்க காரணம் என்ன? ஆசியாவில் வெயில் தாக்கம் அதிகரிக்க காரணம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆசியாவில் ஓரிரு நாடுகள்ல மட்டும் இல்லாம பெரும்பாலான பகுதிகளில் மோசமான வெப்ப அலை வீசி வருது. இந்தியா, இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர் என தென்கிழக்கு ஆசியாவோட பெரும்பாலான பகுதிகளில் மிக மோசமான அளவுல வெப்பம் பதிவாகியிருக்கு. ஆசியாவில் அதிகபட்சமா மியான்மர்ல 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தாய்லாண்டில் 112.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மூன்றாவது இடத்துல இந்தியால 112.1 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியிருக்கு. அண்டை நாடான நேபாளம் இமயமலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட அங்கேயும் 107.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்கு. அந்த அளவுக்கு வெப்பம் மோசமா இருக்கு. பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இந்தோனேஷியா நாடுகளிலும் இயல்பை காட்டிலும் அதிக வெப்பம் பதிவாகியிருக்கு. இதனால மதிய நேரங்கள்ல தேவையில்லாம வெளியே செல்ல வேண்டாம்னோ நிறைய தண்ணீர் குடிக்கவும் அறிவுறுத்துறாங்க மருத்துவர்கள். இந்தியால இந்த ஆண்டு அதிகபட்சமா 46 டிகிரி செல்சியஸ தாண்டி பதிவாகியிருக்கு. கேரளாவை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுற நிலையில வெப்ப அலை உயிரிழப்புகளை ஏற்படுத்துற அளவு அதிகமா இருக்கும்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல தினசரி 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வாட்டி வர்றதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது வழக்கமான வெப்ப அளவை விட 4 டிகிரி செல்சியஸ் முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகம்னு தெரிவிக்கப்படுது. ஜார்க்கண்ட்ல அதிகபட்சமா 46 டிகிரி செல்சியஸும், ஒடிசால 44.6 டிகிரி செல்சியஸும், மேற்கு வங்கத்துல 44.5 டிகிரி செல்சியஸும் என தற்போது வரை அதிகபட்ச வெயில் பதிவான இடங்களா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாவே தினசரி 20 இடங்களுக்கு மேல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெயில் சுட்டெரிக்குது. அக்னி நட்சத்திரத்தோட பிற்பகுதியில மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு, ஆனாலும் இந்த முறை ஆசியா மற்றும் இந்தியால அதிக அளவுல வெப்ப அலை வீசி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம்னு எச்சரிக்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.